வெல்கம் டு மயூரா நம்ம கீரைகளை இந்த மழை காலத்துல பா பாதுகாப்பது எப்படி அப்படின்னு பாக்கலாங்க நிறைய பேர் எனக்கு கீரைகள் வரமாட்டேங்குது சாஞ்சு போயிடுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது கீரை விதைகள் ரொம்ப குட்டியா இருக்குது இல்லைங்களா இந்த விதையில இருந்து நம்ம அப்படியே தூவி விட வேண்டாம் இப்ப வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில வைக்கணும் அப்படிங்கிறவங்க கீரைகள் விதை போடுறத தவிர்த்துருங்க மழைக்காலங்கள்ல கொஞ்சம் நல்லா மழை விட்டதுக்கு அப்புறம் போடுங்க இல்ல நான் வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கீரை விதை தூவி மழையில இல்லாத மாதிரி நீங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதுல ஒரு நாலு விதைல இருந்து அஞ்சு விதை அவ்வளவுதான் நீங்க எடுத்து ஊனணும் ஒரு குளிக்கி நீங்க ஒரு அஞ்சு விதை மட்டும் ஊனிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்ச்சு தள்ளி அதுக்கப்புறம் அஞ்சு விதை ஊணுங்க அப்படி ஊனும்போது உங்களுக்கு விதைகள் வேஸ்ட் ஆகாது கீரைகளும் உங்களுக்கு நல்லா முளைச்சு வந்துரும் நீங்க எல்லா பாட்டிலையுமே உங்களுக்கு இடம் இருக்க பாட்டில நீங்க கீரைகள் ஊனி வைக்கலாம் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி பாட்டில் ஒரு அஞ்சு விதைகள் மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் விரலில் இப்படி ஒரு கால் இன்ச்சுக்கு ஆழம் பண்ணி அந்த அஞ்சு விதைகளை போட்டு இப்படி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் கீரை விதைக்கிறதுக்கு நீங்கள் பரவலாக போட வேண்டாம் ஏன்னால் அதனால தான் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது இப்போ வந்த செடிகளை நம்ம எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாட்டில் நான் வந்து உங்களுக்கு காக்கட்டாம் பூ வச்சுருக்கேன் அது தழைஞ்சிகிட்ருக்குது அதோட இங்கே இது உள்ள பாருங்க நான் வந்து இந்த பருப்பு கீரை போட்டிருக்கேன் பருப்பு கீரை எல்லாமே சாஞ்சு போயிருக்கு இது மாதிரிதான் இப்போ எல்லாருக்குமே ஆயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சாஞ்சு போன கீரைகளை நம்ம என்ன பண்ணணும்னா நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன் நிறைய எல்லாம் விதை போட மாட்டேன் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு விதை அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல தூவி விட்டுருப்பேன் இந்த சாஞ்சு போனதுல இப்படி நீங்க வந்து மண்ணை எடுத்து அந்த வேரை சுற்றி இப்படி அணைச்சி விட்டுருங்க ஒரு ஒரு பாட்கு ஒரு நாலஞ்சு கீரை வந்ததுன்னா கூட போதும் உங்களுக்கு வந்து நல்லா கீரைகள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இப்படி வேற எடுத்து மண் இப்படி அணைச்சி விட்டுட்டீங்க உங்களுக்கு இந்த கீரைகள் வந்து அப்படியே வேர் பிடிச்சிட்டு வந்துடும் நேராக நிக்கிற மாதிரி நீங்க அணைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க அஞ்சு கீரை மட்டும் மட்டும் போடும்போது அந்த இடத்துல நம்ம மண் அணைச்சி விடுறது வசதியா இருக்கும் நிறைய விதைகள் தூவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் அணைச்சி விடுறது வசதியா இருக்காது இப்படி நீங்க அணைச்சி விட்டுட்டீங்கன்னா இந்த செடிகள் வந்து நல்லா ஈஸியா வந்துடும் கீரைகள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ரெண்டு ஒரு பெரிய செடி வச்சு அது உள்ள கீரைகள் போடலாம் எந்த கீரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு அதிகமா பரவாத மாதிரி இருக்கிறது இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ